இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்து காட்சிகளும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதில்ல. இது பொழுதுபோக்கின் நோக்கத்துக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. கடவுளே, நீ இருக்கியா இல்லையாயா? இருந்த இங்க வாயா, இறங்கி வாயா. யோ, என்னத்துக்கு எங்கெல்லாம் இங்க உண்டாக்குன? கூட என்ற கஷ்டமும் கொடுக்கற. முடியலையா? யோ, நீ உண்மையிலே ஒரு கடவுள்னா, மனுஷனுக்காக இருக்கின்னா இங்க வாயா. நீ வரமாட்டேன் தெரியா. மணிடா, என்ன அழைத்தாய்? யாரியா நீ? ஏய், என்னடா கூப்பிட்ட? நான் எப்பயா உன்னை கூப்பிட்டேன்? யாரியா நீ? கடவுள்ரா நான்? கடவுளா? ஆமா. நான் எப்படிரா நம்புறது? ஆதார் கிடங்க, அதை காட்டு. ஐயோ, வர்ற அவசரத்தில் மேலே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆதார் கடா? ஆமா, வெளியூர்ல இருந்து வந்ததுன்னு கேட்டலாம், அதை தான் நான் கேட்குறாங்க. ஏய், கடவுள்ரானா? சரி, நீ இப்போ கடவுளுங்கிறீல்ல, ஏதாவது மேஜிக் ஏதாவது பண்ணி பார்ப்போம். இப்போ நான் மேஜிக் பண்ணால் நீ நம்புவியா? ஆமாண்டா, நான் நம்புவேன். டேய் தம்பி, டேய் தம்பி, இப்போ நம்புறியா? நம்புறேன். சரியே, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? நான் கஷ்டத்துல இருக்கும் போது நீ வரலையா? இப்பதானடா என்ன கூப்பிட்ட? யோ, எதையாவது கேட்டுருவையா? நான் எவ்வளவு பிரச்சனை இருந்து தெரியுமா உனக்கு? அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? நாங்க பக்கத்த பிரச்சனை, நீ ஒருத்த பிரச்சனையை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கேன். என் பிரச்சனையோட உன் பிரச்சனை அவ்வளவு பெருசா? ஓ, உனக்கு என் பிரச்சனை உனக்கு பெருசா தெரியல? அது சரி, என் வாழ்க்கையில இருந்து பார்த்தாதான் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். ஹே, என்னடா பிரச்சனை பிரச்சனை ரொம்ப பெருசாக பண்ணுற? ஒரு மாதம் உன் லைஃப்பில் நான் வாழ்கிறேன்டா. ஐயா சாமி, நீ ஒரு மாதம்லாம் இருக்க வேண்டாம். என்னோட கடந்த ரெண்டு நாளில் மட்டும் நீ இருந்துரு, அது போதும். நீ பெரியால் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. நான் ஒரு மாதமே இருப்பேன்ற, நீ ரெண்டு நாள்ன்றா? சரிடா, ஓகேடா. ஆனால் அதில் ஒரு சின்ன கண்டிஷன், இந்த ரெண்டு நாள் உன் பவரே யூஸ் பண்ணக்கூடாது. முடியுமா? சரிடா, ஓகேடா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கடவுளே. அப்படி ஒன்னால மனுஷனா இருக்க முடியலனா நீ என்ன பண்ணுவ? நான் செத்துறேன்டா. கடவுளே, யோசித்து பேசு. டேய், நான் கடவுள்ரா. சரி, அப்புறம் வா, இஷ்டம். ரெண்டு நாள் என்னால் இருக்க முடியாது. கடவுள்ரா நானே. பாருங்க ஆட்டத்தை. வாடா. எங்க போயிருந்த? நல்லா இருக்கீங்களாண்ண. வாடா, என்னாச்சு? ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா வடையும் கட்டிடுவேன். இதையெல்லாம் ஏழு மாதமாக சொல்லிட்டு இருக்க நீ. வேலை கிடைக்கலண்ணே, நாளைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணே. கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் கட்டிடுவேண்ணே. பேசாமல் கொம்மாவோட நீனே ஆஸ்பத்திரியில் இருந்துரு. ஏன்டா இங்கே வந்து எங்கள் உயிர் வாங்குற நீ? அப்பே சொன்னானோ, அப்பா இல்லாத வேலைக்கெல்லாம் வீடு கொடுக்கூடாதுன்னு. எல்லாம் ஏன் தப்பு தான். கேட்க ஆள் இல்லைன்னுச்சியா? வாடகை கேட்க வந்து அதை மட்டும் கேளு. சாரிண்ணே, சாரிண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேன் நான். என்னடா வாடகை கட்ட ஆள் வச்சு மிரட்டுறியா? இருடா. என்ன மச்சா நீ? அந்த ஆளை பத்தி தான் தெரியல உனக்கு. ஆமா, சொல்லுங்கம்மா. இன்னொரு 15 நாள்ல ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் சொல்றாங்கப்பா.
அப்படியாம்மா? ஏதோ பணம் நிறைய செலவாகும்னு சொல்றாங்களாப்பா. சரிம்மா சரிம்மா, நான் நாளைக்கு வேலைக்கு போறேம்மா, கண்டிப்பா ரெடி பண்ணிடுறேம்மா, கவலைப்படாதீங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், சரி. சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா. ஆ, சரிம்மா, நான் கண்டிப்பா ரெடி பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் வைக்கிறேன். நல்லா இருக்கமா? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்கடா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு நான் வேலை தேடி போறேன். திரும்பியும் கண்டிப்பா வேலை கிடைக்கும், கவலைப்படாத. சரிடா. வேலை கிடைச்சோன்னா நான் வீட்டுல வந்து பேசுறேன், சரியா? கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை தண்டா நம்பி இருக்கேன். சார், சார். ஆ, சொல்கிறேன்ப்பா. இங்கே வாண்டட் போர்டு போட்டிருந்தது, வேலை கிடைக்குமா சார்? ஆமாப்பா, வேலை இருக்குப்பா. அவன் பேர் என்ன? வினீஸ் மெஸ்ஸு சார். வினீஸ் மெஸ்ஸியா? நம்பி வேலை இல்லைப்பா. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க சார். இப்போ சொன்னால் புரிஞ்சுக்கப்பா, வேலை இல்லைப்பா. சரியா? சரி சார். சரி, வாங்க தம்பி. பிரஸ் தலாடு பிரதர், வாங்க. என்ன வேணும்? வேலை தேடி வந்தேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? ராமானுஜம். இல்லை இப்போ இங்கே வேலை பார்க்குற எல்லோரும் கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. கிறிஸ்டின் கம்யூனிட்டி மட்டும் தான் இங்கே வேலை இருக்குது சார். சார், நானும் கிறிஸ்தவன் சார், நான் வரலாமா சார்? இல்லை தம்பி, வேலை தேடி வேறு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணா வணக்கம். அண்ணா, வேலை ஒன்று வேணுந்தான் போட்டுருண்ணா. பேர்? ஜோசப். ஜோசப்பா? இல்லைப்பா, வேலை இல்லை. அண்ணா என்ன, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுண்ணே ப்ளீஸ். இல்லைப்பா, ஆள் இருக்கு, நீ வேற இடத்துல பாரு. சரி. Yes.
ஹலோ ஹலோ, திவ்யா மருந்து குடிச்சிட்டா? கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? என்னன்னு சொல்றீங்க? நெகட்டிவா இருந்தாலும் எங்க விஷயத்துல அதான் பாசிட்டிவ் அமையுது. என்ன பண்றது? உன் பிரச்சனை எல்லாம் எப்படி நீ சமாளிக்கிற? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிருவிய. சரிடா. அட கடவுளே கடவுளே, ஐயோ, வேற யாராவது இருக்கீங்களா?